எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செடிகளுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு அருமையான ஃபெர்டிலைசர் பார்க்க போகிறோங்க. அது என்ன ஃபெர்டிலைசர் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க அது என்ன ஃபெர்டிலைசர் பார்க்கலாம். ஃபெர்டிலைசர் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய் தாங்க அந்த ஃபெர்டிலைசர் செய்யறதுக்கு முக்கியமான காரணம். இதில் வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, துத்தநாகம். இந்த ஒரு வாழைக்காயில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம செடிகளுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணலாங்க. இது எப்படி பண்ணணும் பார்க்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக. இது நல்லா பழுத்து போயிருக்குங்க. பனானாவில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதேமாரி இந்த வாழைக்காயிலும் இருக்குங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சுங்க. ஒரு கண்டெய்னரில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இதை வந்து அதில் போட்டுக்கலாம். இதை போட்டு இதை மூடிடலாங்க. இதை வந்து மூடிட்டு ஒரு 7 days வந்து நம்ம எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நிழல் பங்கான இடத்துல வச்சுக்கணுங்க. வச்சுட்டு டெய்லி ஒரு நாள் இந்தமாரி குலுக்கி விட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான செடிங்களுக்கு ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடுங்க. இந்த ஒரு வாரம் ஆகட்டும், அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 7 days ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த தண்ணியோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு போட சொல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல் சத்துக்களும் இதில் தண்ணியில் இறங்கி இருக்குங்க. 7 நாள் ஆகுது. இப்போ வந்து 1:3 சேர்த்து நம்ம செடிங்களுக்கு எப்படி பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி இந்த கலர் பாருங்களேன் எப்படி மாறி இருக்குது. இந்த ஸ்மெல் வந்து ஒரு புளிச்ச வாடை இருக்குங்க. இந்த தான் நம்மளுக்கு நம்ம செடிங்களுக்கு முக்கியமாக தேவைங்க. இந்த வாழைக்காய் போட்டும் பார்த்திங்களா, அதெல்லாம் கூழ் ஆகி போயிருக்குங்க. 7 நாள் ஆகுது இல்லை, சத்துக்கள் முழுக்க இந்த தண்ணியில் இருக்குங்க. இப்போ இதை வெடிக்கட்டிக்கலாம். பாருங்கள் இந்த வாழைக்காய் எப்படி இந்த சத்துக்கள்லாம் போய் நல்லா கருப்பாக இருக்குது. தண்ணி ஒரு புளி ஸ்மெல்லுங்க. இப்போ இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம செடிகள் தரையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செடிங்களில் பழம் தூண்டி இதை பொறிச்சு வச்சுட்டோமா செடிகள் செம்மையாக வளருங்க. பொட்டாசியம் சத்து இருக்குது, மெக்னீசியம், இரும்பு சத்து, துத்தநாகம், 4 சத்துக்கள் இருக்குங்க. இந்த செடி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்குங்க. இது மாடி தோட்டத்தில் புதைக்கக்கூடாதுங்க. கீழே பூமியில் தரையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்தமாரி தென்னை மரம், கொய்யா மரம். இப்போ நான் இதை கொய்யா மரத்தில் தாங்க புதைக்க போகிறேன். இப்போ வாங்க, இப்போ ஒரு இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றுக்கணும்னா 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் 3 மக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி நம்ம செடிங்களுக்கு விடுறதுனால செடிங்களோட ஸ்டெம்முங்கெல்லாம் அப்படியே திக்னஸ்ஸாக வருங்க. இப்போ வாங்க நம்ம ரோஸ் செடிக்கு விட்டுக்கலாம். நம்ம எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் நான் எப்பவுமே வீடியோவில் சொல்ல
மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டு தாங்க கொடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் வந்து அந்த வேருக்கு போய் முழுமையாக போய் சேருங்க. அப்புறம் வந்து மண்ணை கிளறி விடுறதுனால நம்ம மண்ணை கிளறி விடுறதுனால வேருங்க பரவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனாலும் நம்ம மண்ணை கிளறி விடுறோம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வேர் வளர்ச்சி வந்து தடைப்படுறோங்க. இது வந்து ரோஸ் செடிங்க மட்டும் இல்லை, எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாங்க. இதுக்கு ஒரு ஜக்கு விட்டுக்கோ பாருங்க. நான் ஃபர்டிலைசர் கொடுத்து ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன். துளிருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் தான், ஆனால் இதில் பாருங்கள் நாலு மொட்டுக்கள் வச்சுருக்கு. சின்ன ஸ்டெம் தான் ஆனால் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். துளிர் எல்லாமே மொட்டுக்களாக தாங்க மாறும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். குட்டி ஸ்டெம்மில் கூட மொட்டு வச்சுக்கு. சின்னதாக ஒரு துளிரை வந்தால் கூட அதிலெல்லாம் மொட்டு வைக்குங்க. இப்போ நம்ம அவரக்காய் செடிக்கும் கொடுக்கலாம் பாருங்கள். அவரக்காய் செடி எவ்வளோ கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள். ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன், எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செடிக்கும் நம்ம விட்டுக்கலாங்க, மண்ணை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த அவரை செடியிலையும் நம்ம ஒரு ஜக் விட்டுக்கலாம். ஒரே ஒரு குட்டி பாக்ஸில் தான் கால்வாசி தாங்க மண் கொட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க. இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கொத்தில் ஒரு 8 காய் இருக்குது. இன்னும் இந்த ஒரு கொத்தில் 10 இருக்குங்க. வெயிட்டு தாங்கணும், சாஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம காக்கட்டக்கும் காக்கட்டம் பூவுங்க. இது இதுக்கும் விட்டுக்கலாம். நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போகிற பொருளில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது தெரியுங்களா. இது ஒரு லைட் கலர் ரோஸ். நம்ம இதுக்கும் ஒரு அரை செக்கு விட்டுக்கலாம். இது ஒரு குட்டி செடி வந்திருக்குங்க அவரக்காய். நம்ம வீட்டில் காய் வாங்கணும்ல, அந்த காயில் முத்தி போன விதை இருந்துச்சு. அதை காயவும் வைக்கல, ஒன்றும் பண்ணலைங்க, சும்மா சொறி விட்டேன். அதில் வளர்ந்துருந்தாங்க இந்த செடி. இதுக்கும் விட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு வெண்டை விதை சொறி வச்சு அதுவும் வளர்ந்துருச்சு, அதுக்கும் விட்டுக்கலாம். இது கொடி அவரையாக செடி அவரையாக தெரிலங்க, வளர்ந்தால் தான் தெரியும். பாருங்கள் பன்னீர் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து இது ஸ்மெல் தாங்க என்னை கவருத்து. செம்ம வாசனைங்க, பன்னீர் ஊற்றி வச்ச மாரி மாடிக்கு வந்தாலும் பயங்கர வாசனை. அந்த ஒரு பூ பூத்தா போதுங்க, மாடியே ஒரே வாசனையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க, உங்களுக்கும் இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ரோஸை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இந்த ரோஸ் செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா வேறு ரோஸ் செடி பக்கமே போக மாட்டிங்க, அவ்வளோ கவரும் இந்த வாசனை. இந்த செடிக்கும் விட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து நாட்டு ரோஸ் இருக்குது. நான் இந்த பன்னீர் ரோஸ் தான் சொல்லிட்டு இந்த நாட்டு ரோஸ் வாங்கி வந்தேங்க. என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் 2 வாட்டி ஏமாந்துட்டேன். மேலே இந்த பன்னீர் ரோஸ் சொல்லிட்டு இந்த ரோஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து மொட்டை இருந்துச்சு, பூத்தா தான் வாசனை அந்த கலர் தெரியும் அப்படி சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டாங்க. நான் பன்னீர் ரோஸ் சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்து வச்சு இதுவும் நாட்டு ரோஸ் ஆயிடுச்சு. இதேமாரி இன்னொரு வாட்டியும் பன்னீர் ரோஸ் சொல்லிட்டு இன்னொரு செடி கொடுத்துட்டாங்க, அது கீழே வச்சுருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த செடியும் நிறைய பூ கொடுத்துருக்கு. எப்படியும் 30-40 ஒரு வாட்டி பட்ஸ் வச்சதுன்னா 30-40 வைக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 3 மொட்டுக்கள் தான் இருக்குது. இங்கே ஒரு 2 பட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம இதை பூத்து முடித்தோடனே கட் பண்ணிட்டோமா, திரும்ப ஃபுல்லாக துளுத்து நம்மளுக்கு பட்ஸ் வைக்குங்க.
அதுக்கப்புறம் இந்த ஒரு மெரூன் கலர் ரோஸ். அப்புறம் பாருங்கள் பந்து பந்தாக தக்காளி காய்ச்சிருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக பந்து பந்தாக காய்ச்சிருக்கு. இப்போ இந்த தக்காளி செடி ரோஸ் செடி மூணுத்துக்கும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரோஸ் செடி மண் கலர் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குங்க, உள்ளெல்லாம் குத்துது, ரொம்ப பெருசாக வந்துச்சு இல்லைங்க, அதனால் உள்ள கலர முடியல. இருந்தாலும் கலரிட்டு தான் நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் கொடுக்கணும், அதனால் கஷ்டப்படாமல் பாய் மாறாமல் கலரி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ரோஸ் நிறைய பூக்கணும், நிறைய ஸ்டெம் வரணும்னா இந்தமாரி கால் மறாமல் நம்ம காய்கறி வேஸ்டேஜு வெங்காயத்தோல் வெங்காயத்தோலை கூட நல்லா இதேமாரி ஊற வச்சு 7 டேஸ் வேணாங்க, ஒரு 2 டேஸ் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெலாம் கொடுத்தோம்னா ரோஸ் வந்து ரொம்ப கலராக பூக்குங்க, ஸ்டெம்மெல்லாம் ரொம்ப கனமாக வரும். இப்போ இந்த செடிங்களுக்கும் நம்ம விட்டுக்கலாம் தண்ணி. இவ்வளோ நிறைய பூ பூத்து முடிஞ்சிச்சு, ஒரு இப்போ தான் ஒரு பட்ஸ் வச்சுருக்கு, பூவும் பூத்துருக்கு, பறிக்கவே இல்லை. தக்காளி செடிக்கும் விட்டுக்கலாங்க. மேலே விட்டாச்சு தண்ணியை, இப்போ கீழே வந்துட்டோம். தக்காளி செடி பாருங்கள், ரெண்டு தக்காளி பழுத்துருக்கு, சூப்பராக ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். நான் எல்லா தக்காளியும் ஒரே டைமில் பழுக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், பார்த்தா ஒன்று ஒன்றா பழுத்துட்டு வருது, என்ன பண்ணுறது பார்க்கலாம் எவ்வளோ தக்காளி பழுக்கு. அடுத்தது அங்கேயும் நிறைய இப்படி பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது, எப்படியும் 2-3 நாளில் பழுத்துரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செடிங்களுக்கும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகி போயிருக்கு, நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் இந்தமாரி மண்ணை கலரிட்டு கொடுக்கணும், இந்தமாரி காயை வச்சும் குடிக்கணும், நம்ம சதுர சதுரெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. நல்லா காஞ்ச உடனே தண்ணி கொடுத்தாதான் அது முழு சத்துக்குள்ளும் அந்த வேருக்கு போய் சேரும், அதனால் கொஞ்சம் காய வைக்கணும். இனிமேல் காய வைக்கணுன்ற ப்ராப்ளமே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் அவ்வளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரோஸ் செடிக்கும் தக்காளி செடிக்கும் விட்டுக்கலாங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, சூப்பராக இல்லை. நம்ம வேணாம் சொல்லி தூக்கி போகிற ஒரே ஒரு பொருள் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது பாருங்கள். எந்த ஒரு காய்கறி வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குங்க. நம்ம செடிகள் வச்சுருந்தா அந்த தண்ணியை எப்போவுமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க. பால் மறாமல் ஒரு பக்கெட்டில் இந்தமாரி பக்கெட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு உங்களால் அடிக்கடி விட முடியலனாலும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் விடலாம். இது எங்கள் வீட்டு கொய்யா மரங்க, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இது பாருங்கள் குட்டி செடி தான், இவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு பாருங்கள், நிறைய பிஞ்சுகள் வச்சேன்னா காய்ச்சோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இது ஒரு இதில் எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு பாருங்கள், எப்படியும் ஒரு 30 காய் கிட்டே இருக்குங்க, அங்கங்கே பிஞ்சுகள். இப்போ இந்த கொய்யா செடிக்கு தாங்க அந்த வாழைக்காய் ஊற வச்சு தண்ணி எடுத்தோம்ல, அதை அதை போட்டு புதைச்சிக்க போகிறேன். அதனால் வேறு பக்கத்தில் இந்தமாரி பள்ளம் தோண்டிக்குங்க, இந்தமாரி கொக்கி இருக்கும் பார்த்திங்களா, இந்தமாரி வச்சு எடுத்துக்கலாம் பள்ளம். இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே கொட்டி வச்சுட்டோமா அது சத்துக்கள் முழுக்க கொய்யா செடி போய் சேருங்க. போதும் இப்போ முடியும்.
இந்தமாரி புதைச்சி வச்சோம்னா நம்ம கொய்யா நல்லா டேஸ்ட்டாக காய்க்குங்க. செம்ம டேஸ்ட்டு. ரெட் கலரு கொய்யா. ஆல்ரெடி ஒரு 5-6 கொய்யா குட்டிலேயே காய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. புதைச்சாச்சு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் தேவையில்லாத காய்கறி இருந்துச்சிங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குங்க. எல்லா செடிங்களுக்கும் போடலாம். பழச்செடி, காய்ச்செடி எல்லா செடிங்களுக்கும் போடலாங்க. நீங்கள் எந்த காய்கறி வேஸ்ட் ஆனாலும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 7 டேஸ், 3 டேஸ் வந்து நம்ம ஊற வச்சு அந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம செடிங்களுக்கு கொடுத்தோமா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளருங்க. நம்ம செடிங்க ஆரோக்கியமாக நல்லா வளர்ந்து நிறைய பட்ஸ் வச்சு நிறைய முட்டுகள் வச்சு நிறைய பூ தரும். காய்கறினாலும் இந்தமாரி கொத்து கொத்தாக காய்க்குங்க. காய்கறினாலும் இந்தமாரி கொத்து ஒரு செடியில் எவ்வளோ இருக்க பாருங்கள். நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி 2 செடி இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும். கடையில் வாங்க தேவையில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ இனிமேல் போட முடியும். அப்போ தான் நான் போட்ட வீடியோ இனிமேல் போட வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ, பாய். நான் கொடுத்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.